ஹலோ மக்களே, வெல்கம் டு டிடாக்ஸ். பிபிஎல்லில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ். என்னது எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ்? ஐபிஎல்லிலும் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இதோடு உலக கிண்ணத்திலே தான் அவதிப்பட்டமையை மனம் திறந்து சொல்லியிருக்கின்ற சகிவ் அல் ஹசன் என்ன காரணம்? இதோடு ஆப்கானிஸ்தானின் முன்னணி மூன்று வீரர்களுக்கு கிரிக்கெட் ஆட்டங்களில் விளையாட தடை, குறிப்பாக ஐபிஎல் போட்டிகளிலும் பங்கேற்க முடியாத சூழ்நிலை. பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களோடு இந்த வீடியோவிலே சந்திப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையெனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். என்னதான் ஐபிஎல் கிரிக்கெட் உலகத்தின் பிரம்மாண்டமான டி20 லீக்காக இருந்தாலும் கூட, இந்த பிபிஎல் என்று சொல்லப்படுகின்ற பிக் பாஸ் லீக்கில் தான் நிறையவே கிரிக்கெட் சார்ந்த சுவாரஸ்யமான விடயங்கள் உட்புகுத்தப்படுவது வழமை. இந்த பிபிஎல்லில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைய விடயங்கள் தான் பிற்காலத்திலே ஐபிஎல்லிலும் உட்புகுத்தப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் இந்த வருடத்திலே பிபிஎல்லில் எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் என்கின்ற புதியதோர் கிரிக்கெட் முறையினை அறிமுகம் செய்திருக்கின்றது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு. அந்த அடிப்படையில் இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் என்ன என்று பார்த்தால், உங்களுக்கு தெரியும், தற்போது பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற கிரிக்கெட் ஆட்டங்களிலே ஸ்டம்ப்ஸுகளில் இருந்து பெயில்ஸ் வீழ்த்தப்படுகின்ற போது அந்த ஸ்டம்ப்ஸுகள் நிறத்தினால் மின்னுவது போன்று இருக்கும். ஆனால் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பல்வேறுபட்ட நிறத்தினால் மிளிர்வதோடு பல்வேறுபட்ட மாற்றங்களும் அந்த ஸ்டம்ப்ஸுகளின் ஊடாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக களத்திலே நிற்கின்ற ஒரு வீரர் ஆட்டம் விளக்கின்ற போது அங்கே ஸ்டம்ப்ஸுகளில் சிவப்பு நிறத்தில் பிளாஷ் ஆகி அந்த ஸ்டம்ப்ஸுகளிலே ஃபயர் ஆவது போன்று தோற்றம் அளிக்கும். இதோடு களத்திலே பவுண்டரி பெறப்படுகின்ற போது அங்கே எல்லா கலர்களும் ஸ்டம்ப்ஸுகளிலே மாறி மாறி மின்னுவது போன்று வெளிப்படுத்தப்படும். சிக்ஸர் விளாசப்படுகின்ற போது எல்லா கலர்களும் மேலே இருந்து கீழ் நோக்கி வருவது போன்றும், நோபோல் வீசப்படுகின்ற போது சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தினால் ஆன நிறங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி வருவது போன்றும் வெளிப்படுத்தப்படும். ஓவர்களுக்கு இடையில் பர்பிள் மற்றும் ப்ளூ கலர்கள் ஸ்க்ரோலிங் ஆகும், அதாவது பர்பிள் மற்றும் நீல நிறங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி வருவது போன்று தோற்றம் அளிக்கும். இவைதான் இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸிலே புகுத்தப்பட்டிருக்கின்ற புதிய முறைமைகளாக காணப்படுகின்றது. இவ்வாறான புதியதோர் முறைமையினூடாக கிரிக்கெட் உலகை ஆள முடியும் என்றும் சொல்லியிருக்கிறது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு. குறிப்பாக களத்திலே நடப்பதனை பார்வையாளர்கள் உடனுக்குடன் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும், குறிப்பாக இந்த ஸ்டம்ப்ஸுகளில் இருக்கின்ற நிறங்கள் ஸ்டம்ப்ஸுகள் மாறுகின்ற விதங்கள், இதோடு ஸ்டம்ப்ஸுகளில் ஏற்படுத்தப்படுகின்ற விதவிதமான மாற்றங்கள் எல்லாம் பார்வையாளர்களை கவர்வதோடு களத்திலே நடக்கின்றவற்றை பார்வையாளர்கள் உடனே கணிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு. இந்த அடிப்படையில் எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் ஐபிஎல்லிலே அறிமுகப்படுத்தப்படும் என்று கேட்டால் விரைவில் அறிமுகமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வருகின்ற வருடத்தில் நடைபெறவிருக்கின்ற ஐபிஎல் ஆட்டத்தில் இல்லாவிடனும் அதற்கு அடுத்த ஐபிஎல் ஆட்டத்திற்குள் நிச்சயமாக இந்த விதியினை ஐபிஎல் போட்டிகளிலும் காணக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நிறையவே கிரிக்கெட் ரசிகர்களை குஷிப்படுத்தும் செயலாகவும் இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் அமையப் போகிறது. இந்த எலக்ட்ரா ஸ்டம்ப்ஸ் பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு டைம் அவுட் முறையில் ஃபேமஸ் ஆகியவர் தான் பங்களாதேஷ் அணியின் வீரர் சகிவ் அல் ஹசன். இந்த சகிவ் அல் ஹசனை பொறுத்தமட்டில் தற்போது அவர் தேர்தலிலே ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக கிரிக்கெட் உலகிலே இருந்து மெதுவாக விடைபெறுவது போன்றதாக வெளிப்படுகிறது இந்த சகிவ் அல் ஹசனின் செயல்கள். தற்போது சொல்லியிருக்கின்ற சகிவ் அல் ஹசன், நான் உலக கிணத்திலே மிகவும் கவலைப்பட்டிருந்தேன் என்றும், என்னால் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது என்றும், இதன் காரணத்தினால் தான் என்னால் சிறந்த பெறுபவர்களை பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டிற்கு முன்வைக்க முடியாமல் போனதாகவும் வருத்தமாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்னதான் சகிவ் அல் ஹசனுக்கு ஆயிற்று என்று பார்த்தால், குறிப்பாக அவருடைய பார்வையிலே குறைபாடு ஏற்பட்டிருப்பதாகவும், இதன் இந்த மங்களான பார்வை காரணமாக துடுப்பாட்டம் மற்றும் பந்து வீச்சில் அவர் சரியான கணிப்போடு விளையாட முடியாத சூழ்நிலை உலக கிணத்தில் ஏற்பட்டதாகவும், இதன் ஊடாக சிறந்த முறையிலே துடுப்படுத்தாடி ஓட்டங்களை குவிக்க முடியாத அவதிப்பட்டதாகவும் சொல்லியிருக்கின்ற சகிவ் அல் ஹசன் பந்து வீச்சிலும் தான் மிகவும் அவதிப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். சகிவ் அல் ஹசனின் பார்வை குறைபாடு பற்றிய உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லே பதிவு செய்யுங்கள். இதோடு ஆப்கானிஸ்தானின் முன்னணி வீரர்களான ஃபசல் ஹக் ஃபரூகி மற்றும் சுழற் பந்து வீச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சர்ச்சைக்குரிய நவீன் உல் ஹக் போன்றவர்கள், குறிப்பாக இவர்கள் மூவரினையும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஒரு வருட காலத்திற்கு தடை விதிப்பதாக சொல்லியிருக்கின்ற ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு, 2 வருட காலத்திற்கு இவர்கள் எந்த ஒரு பிரீமியர் லீக் ஆட்டங்களிலும் பங்கேற்க முடியாது என்றும் சொல்லியிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், இந்த 3 வீரர்களும் சுயநலத்துடன் செயற்படுவதாகவும், அணி சார்ந்து இவர்கள் பொதுநலத்துடன் செயற்படுவதில்லை என்றும்
என்றும் விசனம் தெரிவித்திருக்கின்ற ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் இதன் காரணத்தினால்தான் இவர்களுக்கு இத்தகைய தடை விதித்துள்ளதாகவும் சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நவீன் உல்ஹக் இந்த உலகக்கிண்ண ஆட்டங்களுடன் விடை கொடுத்திருந்தார். ஒருநாள் போட்டிகளுக்கு குறிப்பாக இவர் இந்த T20 ஆட்டங்கள் மற்றும் பிரீமியர் லீக்குகளிலே அதிக கவனம் செலுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருப்பதாகவும் பரவலாக விமர்சனம் அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் T20 ஆட்டங்களில் பங்கேற்பதும் குறிப்பாக பிரீமியர் லீக்குகளிலே கலக்கி நிறையவே பணம் சம்பாதிக்கும் நோக்கில் ஒருநாள் போட்டிகளில் ஓய்வளித்திருக்கின்ற நவீன் உல்ஹக்கிற்கு இது பெரிய ஏமாற்றமாக போயிருக்கிறது. இது பற்றி உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு நீங்கள் என்னும் டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையெனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி மக்களே.